ஐந்து கிழக்கு என்னாகும், ஒரு வாரம், ரெண்டு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம் தண்ணி அப்படியே கட்டி கிடந்த என்னாகும் நமக்கு தெரியும். யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாம் அப்படி அல்ல, நாம் ஒரு ஓடுகிற நீரோடையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஓடுகிற நீரோடை, அந்த ஓடை எங்கெல்லாம் போகுதோ, அந்த தண்ணீர் கால்வாய் வழியாக எங்கெல்லாம் போகிறதோ, அங்கெல்லாம் ஆரோக்கியம், அங்கெல்லாம் செழிப்பு, அங்கெல்லாம் பூரிப்பு, அங்கெல்லாம் மகிழ்ச்சி, அங்கெல்லாம் கனிகள். அல்லேலூயா. சங்கீதம் ஒன்றிலே வாசிக்கிறோம், சங்கீதம் ஒன்றாம் சங்கீதத்திலே நம்ம வாசிக்கிற வசனம் அது போதிக்கிற சத்தியம் அதுதான். என் கால்களை ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிர மரத்தை போல இந்த நல்ல சமாரியன் ஆலயம் பெருக வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபைகளை உங்களுக்கு தரட்டும். இதெல்லாம் நான் சொல்லணும்னு யோசித்து வரல, அவியானவரோடு கூட இடைப்படுகிறார், பேச சொல்கிறார், நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய கரம் இந்த சபையோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் பாருங்க, ஆண்டவர்களோடு இருக்கிறார், இந்த சபையோடு இருக்கிறார், இந்த திருச்சபையின் குடும்பங்களோடு இருக்கிறார். நீங்கள் எந்த பெண்ணணியத்திலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. உங்கள் மீது ஒரு நாமத்தை ஆண்டவர் தரித்திருக்கிறார், இயேசு என்பது அந்த நாமம். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அங்கே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். சமீபத்துக்கு போய் ஆண்டவர் அதைத்தானே சொன்னார், இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, சகைவை பொருத்திய எல்லா தீமைகளும் இயேசுவின் நாமத்திலே அகன்று போய்விட்டது. அவனை பொருத்திய எல்லா தீமைகளிலும் இருந்து ஒரு விடுதலையை கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபைக்கு வருவதற்கு முன்பதாக இன்றைக்கு காலை பொழுதிலே இந்த சபையுடைய வரலாற்றை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். 1900 நிறைய சின்ன பிள்ளைகள் மாறி பிள்ளைகள் இருக்கீங்க. 1970 குறித்து தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு 42 வயது ஆகிறது. நான் 1970 பிறக்கல, அதற்கு பிறகு நான் பிறந்தேன். 1970 75 வரைக்கும் திரு மகாலிங்கம், திரு சூப்பர் சாமுவேல் இவர்கள் எல்லாம் இந்த பகுதியிலே நற்செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். சரி, உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம் நான் சொல்கிற வரலாறு. அவர்கள் நற்செய்தியை அறிவித்து இந்த பகுதியிலே அநேக நற்செய்திக்கு தங்களை அர்ப்பணிக்க ஆரம்பித்ததை கண்டு ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார்கள். 1979 இந்த பகுதியிலே ஊழியம் செய்யும்படியாக சமாரியா பகுதியில் இருந்து இங்கே நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். 1982 இந்த பகுதியிலே தங்கி ஊழியம் செய்யும்படியாக திருமதி அண்ணாள் செல்வி ஜோதி அவர்கள் இந்த பகுதியில மிஷினரிகளாய் நியமிக்கப்பட்டார்கள். 1982 அது நடந்தது. இந்த 82 வருஷம் மிஷினரிகள் நியமிக்கப்பட்டார்கள். அடிக்கடி பெசனவளை சமாரியாவிலிருந்து இங்கு வந்து ஊழியம் செய்தார்கள், இங்கு தங்கியிருந்து ஊழியம் செய்தார்கள். இந்த இடத்திலே அமர்ந்திருந்து தங்கியிருந்து ஊழியம் செய்த போது அவர்கள் எல்லாரும் கனவு கண்டாங்க. அப்புக்கெல்லாம் கனவு காண சொன்னாரு. இங்க வந்தவங்க எல்லாம் அப்பவுமே கனவு கண்டாங்க. அப்புறம் இப்பதான் சொல்லிட்டு போயிட்டாரு, போய் சேர்ந்துட்டார். ஆனா இந்த பகுதிக்கு வந்த சமாரிய சபையார் கனவு கண்டார்கள், இங்கு ஒரு ஆலயம் எழும்ப போகிறது, அந்த ஆலயம் விசுவாசிகளால் ஆத்துமாக்களால் நிரம்ப போகிறது, இடம் காணல அப்படின்னு பக்கத்துல ஒரு ஷெட்டு போட போறாங்க, இடம் காணலன்னு இன்னொரு பக்கத்துல இடம் வாங்க போறாங்க, இந்த திருச்சபை வளரப்போகிறது, பெருக போகிறது என்று அப்பவுமே 1983 கனவு கண்டார்கள். அந்த கனவின் வெளிப்பாடு 1983 வருஷம் இங்கே நம்முடைய முன்னாள் பேராயர் தானியல் ஆபிரகாம் பிஷப்பையாவால இங்கே அஸ்திபாரம் போடப்பட்டது ஒரு ஆலயத்திற்கு. இந்த அஸ்திபார கற்கள் வைக்கப்பட்டு 1 ஆண்டிற்குள்ளாக இந்த மகிமையான ஆலயம் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் கட்ட அப்பொழுது எவ்வளவு செலவு பிடித்தது தெரியுமா? இருக்கீங்களா? எவ்வளவு செலவு பிடித்தது தெரியுமா? 180,000 ரூபாய் இதற்கானது. 180,000 ரூபாய் செலவுல இந்த ஆலயத்தை மிக நேர்த்தியாக வடிவமைத்தார்கள் சமாரிய திருச்சபையின் மூப்பர்கள். இங்க வந்து இங்க வந்திருக்கிற சகோதரர் பிரைட் இங்க இருக்கிறார்,
அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தகப்பனார் இங்க வருவாங்க, இங்க வந்து தங்கி இருப்பார்கள். இது போல உங்களுக்கு தெரிந்த ஏடிஜே ஐயா அவர்கள், அவர்கள் இங்கே இந்த பகுதியில் இந்த ஆலை உருவாவதற்கு மிகுந்த பிரயாசம் எடுத்தவர்கள். இன்னும் திருச்சபை மூப்பர்கள் அவர்களுடைய பெயர்களை சொல்லிக்கிட்டே இருந்த நேரம் போயிடும். அவர்களெல்லாம் இங்க வந்து இந்த கனவு சபையை உருவாக்க தேவ சமூகத்திலே தங்கள் ஆசைகளை எல்லாம் சொன்னார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, எல்லாத்தையும் சொன்னாங்க. ஆசை விருப்பம் இல்லை, கட்டணத ஆசைகளை எல்லாம் கைகூடி வர பண்ணினார். 1984 டிசம்பர் மாதம் இதே தேதியில் 8ஆம் தேதியிலே இந்த ஆலயம் தேவநாம மகிமைக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அல்லேலூயா. உலகமெங்கும் இருக்கிற ஆண்டவர், வானாதி வானங்களும் கொள்ளாத ஆண்டவர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்கிற ஆண்டவர் இந்த ஆலயத்துல வந்து தங்கி வாசம் பண்ண அந்த நாளிலே இறங்கி வந்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, 2-3 பேர் என் நாமத்தில் எங்க கூறுகிறோம், நான் வந்தேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் அந்த நாளுக்கு 8ஆம் மாதம் டிசம்பர் 8ஆம் தேதி 84ஆம் வருடம் இந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது இங்க வந்து வாசம் பண்ண ஆரம்பித்தார். ஆலயத்தை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு வர வேண்டிய முதலாவது சிந்தனை, ஒரு சர்வமதமுள்ள ஆண்டவர் எங்க கூட இருக்கிறார், அதற்கு மேல வேற ஒண்ணுமே தேவை இருந்தா அது போதும். செய்தும் முதலாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறது வார்த்தை சொல்கிறது, என்பதற்கு தேவன் இருக்கிறார் என்று பரலோகத்தில் இருந்த ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாகவே இந்த உலகத்திற்கு மனிதனாக பிறந்தார். இந்த ஆலயத்தை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு வர வேண்டிய முதலாவது சிந்தனை, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியை வைத்துக் கொண்டார். எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியை வைத்துக் கொண்டவர் நம்ம ஆலயத்துல போய் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்கும் அவர் முன்மாதிரியை வைத்துப் போயிருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 2:24 பார்க்கிறீர்கள், இயேசு பிறந்த போது பிறந்த குழந்தையாக இயேசுவை எருசலேம் ஆலயத்திற்கு கொண்டு சென்றார்கள். இயேசு குழந்தையாக இருந்த போது ஆலயத்திற்கு போனார். லூக்கா 4:16 வாசித்து பாருங்கள். லூக்கா 4:16 அவர் வளர்ந்த போது ஆலயத்திற்கு போனார். வளர்ந்த ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலயத்திலே போய் அங்கே உட்கார்ந்து சம்பாஷித்தார் ஆலயத்தின் மூப்பர்களோடு. ஆலயம் ஜப ஆலயம் இயேசுவின் வாழ்வோடு ஒன்றியதாய் இருந்தது. இன்றைக்கு நாம் ஆலயத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? நல்ல சமாரியன் ஆலயமே சொல்லியே இந்த ஆலயத்தை எந்த அளவு நீங்க பயன்படுத்துவீங்க? நாம் யோசிப்போம், சத்தி யோசிப்போம். இந்த ஆலயத்தை எந்த அளவு நாம் உபயோகப்படுத்துகிறோம்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனா போதும், அல்லது ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு போனா போதும், அல்லது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போனா போதும். கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் எல்லாம் நான் இப்படியாய் சில வேளைகளிலே அறிவிப்பு கொடுத்தது. இன்னைக்கு நிறைய தேவ தூதர்கள் நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. யாரு நம்முடைய வழக்கமாயிருக்க வேண்டும். அல்லேலூயா.
இயேசு ஆலயத்திலே பிரசங்கித்தார், ஜனங்களை கேட்டார். இன்றைக்கு மறுமையான திருச்சபை விசுவாச மக்களே, நாளைய பிரதிஷ்டை பண்டிகைக்கு வந்திருக்கிற உங்களோடு கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் பேசட்டும். அல்லேலூயா. அருளின் வார்த்தை கருத்துடன் கேட்டு அகத்தே. ஒரு பழைய கீர்த்தனை பாடல், இந்த தபையில் அறிந்தவங்க எனக்கு ஆசை ஒரு பாட்டு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய கீர்த்தனை பாடல், தெரிந்தவர்கள் என்னோடு கூட பாடலாம், சேர்ந்து பாடுவோம். ரொம்ப மகிழ்ச்சி உள்ளபடி சந்தோஷமா இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த ஆலயத்தை வளர்ச்சியின் பாதையிலே கொண்டு சென்றிருக்கிறார் என்பதை பார்க்கும் போது உள்ளதெல்லாம் பூரிக்கிறது. நம்மோடு பேசட்டும். இது ஒரு பழைய கீர்த்தனை பாடல், நம்ம சேர்ந்து பாடுவோம். முதலாம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயம், இதை நான் இப்படி சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் தன்னை காவிரிக்கிற ஒரு இடம் ஆலயம். அல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொன்னார்கள், கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம். என்ன சொல்லிட்டாங்க? ஏன் கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்? கோவில், அதுதான் கோவில். அதனுடைய தமிழ் அர்த்தத்தை நீங்கள் தமிழ் டிக்ஷனரியில திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வ வல்லமை உள்ள தெய்வம் வாசம் பண்ணுகிற இடம் தான் கோவில். ஒரு ஆண்டவர், இந்த மாதாதி மாதங்களும் கொள்ளாத ஆண்டவர் நாம கூடும் போது அங்க வந்துடுறாங்க. வேதம் சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபம் கொடுத்துக்கிற இடத்துல நான் இறங்கி வருவேன். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது ஆண்டவர் அங்கே இறங்கி வருகிறார். ஆலயம் என்பது நமக்கு ஒரு பரலோக தகப்பனுடைய இல்லம் இருக்கிறது என்பதை ஆலயம் வெளிப்படுத்துகிறது. ஒரு பரம தந்தை நமக்கு உண்டு. ஒருவர்கள் உங்களுக்கு எனக்கு அப்படி உதவி செய்வதற்கு ஆள் இல்லையா? அவங்களை போல எங்கள் குடும்பத்தை தூக்கி விடுவதற்கு எங்களுக்கு உறவுகள் இல்லை, சொந்தங்கள் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, உறவினர்கள் இல்லை, உடன்பிறந்தோம் இல்லை என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு அப்பா வீடு இருக்கிறது, அதுதான் தேவனுடைய ஆலயம். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிழ்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம் என்பது நம்ம எல்லாருக்கும்
ஒரு பிதாவின் வீடு. பிதாவின் வீட்டிற்கு நீங்கள் எப்பொழுதெல்லாம் வாழும். எனக்கு திருமணமாகி இருப்பது யாக்கோபு படத்திலே திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒரு கடைக்குடியில எப்படி இந்த தளவாய்புரம் இருக்கிறதோ அதே போல இன்னொரு எண்டு அது யாக்கோபுரம். அதுக்கடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் ஆரம்பிச்சு என்னுடைய மனைவி எப்போதெல்லாம் நம்ம உங்க அம்மாவை பார்க்க போமா அப்படின்னு உடனே அவங்க முகத்துலாம் பூரி போகணும். ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியாச்சுனா போதும், ரெண்டு நாளா ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு வரணும். ஏன்னா சனிக்கிழமை நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படின்னு பெண்களை பார்த்தா நீங்க கேளுங்களேன், அவங்களுக்கு அப்படித்தான். எப்போடா அப்பா வீட்டுக்கு போவோம், எப்போடா நம்ம சொந்த ஊருக்கு போவோம், நாங்க எத்தனை ஊர்ல போய் பிரசங்கம் பண்ணாலும் எங்க ஊர் பண்டிகைக்கு போறது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்காங்க. அதே விட பெண் வீடு அப்பா வீடுன்னு சொன்னா அது ஒரு மகிழ்ச்சி. அது கூட நீங்கள் வயதானவர்களுக்கு இருந்தீர்கள் என்றால், உங்கள் பெற்றோர்கள் மறைந்து போயிருப்பார் கடந்து சென்றிருப்பார்கள் என்றால், அதுக்கு பிறகு எனக்கு அங்க எப்படி நான் போவேன். சில நேரத்துல அப்பா அம்மா இறக்கும் போது சில சொல்லி அழுவான், இனிமே நான் எந்த முகத்தை வச்சு இங்க வருவேன், எப்படி நான் அம்மானு கூப்பிடுவேன், இங்க வந்து நான் அப்பானு எப்படி கூப்பிடுவேன். ஒருவேளை அவர்கள் உங்களை விட்டு கடந்து சென்றார், ஆனால் ஒருபோதும் நம்மை விட்டு கடந்து செல்லாத ஒரு பரலோக தகப்பன் உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா! எத்தனை மகிழ்ச்சி! அந்த ஒரு மகிழ்ச்சியில தான் இங்க சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு என் பரலோக தகப்பன் வீட்டிற்கு நான் போகும்போது எனக்கு அத்தனை மகிழ்ச்சி என்று அந்த ஒரு உள்ளத்தின் மகிழ்ச்சியை தான் இந்த சங்கீதத்திலே வெளிப்படுத்துகிறார். ஆலயத்திற்கு வரும்போது ஒரு பரலோக தகப்பன் நமக்கு அந்த தகப்பன் எப்போது என் மகன் வருவான் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு தகப்பன். சம்பவத்துல தகப்பனுடைய அன்பைத்தான் நாம் பார்க்கணும். இளையகுமார் தூரதேசத்துக்கு போனான், என் சொத்தெல்லாம் எனக்கு தந்துருக்கு, என்னுடைய பாதத்தை எனக்கு பிரித்து கொடுத்து விடுங்கள், வாங்கி கொண்டு தூரதேசத்திற்கு போனான். தகப்பனோ என் மகன் எப்போ வருவான், என் மகன் எப்போ வருவான், அப்பா வீடு திறந்தே இருந்தது, அப்பா வீடு எப்பொழுது மகனுக்கு ஆயுதமாக திறந்தே இருந்தது, என் மகன் எப்ப வருவான். ஒரு நாள் வந்தது, மகன் வந்த அப்பா காத்திருக்கல, ஒம்பு பண்ணிட்டு வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அப்பா காத்திருக்கல. என்ன செய்தார், தூரத்தில் வரும் போதையோ அது என் மகன் அல்லவோ, இவர் ஓடி போகிறார், தகப்பன் வீட்டிலிருந்து இறங்கி ஓடி போகிறார், கழுத்தை கட்டுகிறார் மகன். அதுக்கு முன்னாடி அவன் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கான், அப்பாட்ட நான் சொல்வேன், நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், உடைய குமாரன் என்று சொல்வதற்கு தகுதி இல்லை, ஒரு வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளும்னு சொல்ல வர்றான். ஆனா அப்பா அதுக்கு முன்னாடி கழுத்தை கட்டி காணாமல் போன மகன் பெருமை காணப்பட்டான். செலிப்ரேஷன் வீட்டில கொண்டாட்டம் ஆரம்பிக்கட்டும், கழுத்த கன்றை விடுங்கள், அவனுக்கு மோதிரம் போடுங்கள், காலுக்கு பாதரட்சம் போடுங்கள், புதிய வஸ்திரத்தை போடுங்கள். அப்பா வீடு மகனுக்கு திறந்தே இருந்தது. அல்லேலூயா! இதே போல இந்த வார்த்தையை கேட்கிறாரு, வெளி இடத்திலிருந்து இன்னொரு இடத்திலிருந்து உட்கார்ந்து இங்க ஏதோ சத்தம் கேட்கிறதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இங்கே உங்களுக்கு ஒரு பரலோக தகப்பன் வீடு இருக்கிறது. எப்போது உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த தகப்பன் காத்திருக்கிறார். நிறை மக்கள் நீங்கள் எந்த பின்னணியை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், அந்த பரலோக தகப்பனுடைய பிள்ளைகள். அவர் இரண்டு கரத்தையும் விரித்து எப்போ என் மகன் வருமானு காத்திருக்கிறார். அவர் சத்திரத்திலே குருவானவராக பணி செய்த போது அந்த பகுதியில் ஆலயம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறது, அந்த ஆலயம் மாடியில் இருக்கிறது, கீழ்த்தளம் சண்டே ஸ்கூல் மற்ற சில சில நிகழ்ச்சிகளுக்காக அதை பயன்படுத்துவார். நான் அங்கே போன போது அங்க இருந்த மூப்புகளை பார்த்து ஒரு நாள் சொன்னேன், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறது ஒரு அழகான ஒரு இடம், மகிமையான ஒரு ஆலயம், இதை நம்ம ஏன் மூட்டி வைக்கணும், இந்த ஆலயத்தை திறந்து போடுவோம், இந்த ஆலயத்துல இந்த சாலையில போறவங்க வர்றதே பகல் நேரத்திலே வந்து அந்த ஆலயத்தின் கீழ்த்தளத்தை பயன்படுத்தட்டும் என்று சொன்னேன்.
ஒருத்தர் என்ன சொன்னாங்க, நீங்க சொன்னது சரிதான் ஆயிடுச்சு. ஆலயத்தின் மேற்பொருள் அமைப்பதை ஒரு கேமரா வைத்து போட்டோ எடுத்தோம், அதை ஒரு பெரிய டிஜிட்டல் பேனர் ஆக்கணும், அந்த கீழ்த்தரத்துல இதை மாட்டி வைத்தோம், அது ஒரு ஆலய செட்டப்புக்கு வந்துச்சு. அந்த ஆலயத்தை திறந்து வைத்தோம் பகலெல்லாம், அங்கே சில வேதாகமங்களை வைத்தோம், சில வாசிக்க வாசித்து தியானிக்கக்கூடிய தியான புத்தகங்களை வைத்தோம், ஆலயத்தை அறிவிப்பு கொடுத்தோம், நாளையிலிருந்து ஆலயம் திறந்திருப்போம், நீங்க வரலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வாங்க, உங்களை தெரிந்தவங்க சொல்லுங்க, இங்க ஒரு அப்பா வீடு இருக்கிறது, எப்போனாலும் நீங்க போய் ஜெபிக்கலாம், அவரிடத்துல என்னதான் சொல்லலாம்னு சொல்லுங்க. ஆச்சரியப்பட்டு போவீங்க. அங்கே ஒரு தைரியம் ஒன்றை நான் பணி செய்த போது வைத்தேன், அதனுடைய மறு பக்கத்துல செவ துதி குறிப்புகள் என்று எழுதி வைத்தேன். என்ன நடந்தது தெரியுமா, எனக்கு நேரம் கிடைக்கும் போதுதான் அந்த கீழ்த்தரத்துல போய் உட்கார்ந்து டைரி எடுத்து என்ன ஜெப குறிப்பு இருக்கிறது என்று நான் வாசித்து ஜெபிப்பது உண்டு. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அங்க என்ன ஜெப குறிப்பு எழுதப்பட்டிருந்ததோ அதெல்லாம் துதி குறிப்பா மாறி இருக்கும். அங்க எழுதிப்பாங்க, ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டாரு, எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இங்க வரும்போதெல்லாம் அவர் எனக்கு சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறாரு, என் விண்ணப்பத்தை கொடுத்து அனுப்புகிறாரு, எனக்கு ஒரு சொந்த தகப்பன் போல ஏசப்பா மாறிட்டாரு. அவர் எழுதி வச்சிருந்தாங்க ஐயா, ஹல்லேலூயா, ஒரு தகப்பன் வீடு நமக்கு வேண்டும், அது நாங்க தேவாலயம். தேவாலயம் சொல்ற செய்தி என்ன, ஒரு பரலோக தகப்பன் நமக்கு இருக்கிறார் இந்த பூமியிலே, அவர் இடத்துல பேசுகிற, அவர் நம்மோடு பேசுகிற ஒரு பரிசுத்த ஸ்தலமே தேவாலயம். அல்லேலூயா. இந்த தேவாலயத்துல எப்பெல்லாம் நீங்க வருகிறோம் அப்பெல்லாம் சந்தோஷம், எப்பெல்லாம் வருகிறோம் அப்போதான் மகிழ்ச்சி. அதான் பெருமான் செய்ய பாடினாங்க, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே, ஆடுவோம் கொண்டாடுவோம் நடனம் ஆடுவோம், அல்லேலூயா அல்லேலூயான்னு உதிச்சு அவங்க பாடுனாங்க. இதை உணர்ந்தவர்களாகத்தான் தாவீது இதை உணர்ந்துதான் இந்த சங்கீதத்துல எழுதுகிறார். ஒரு மகிழ்ச்சியின் ஒரு ஸ்தலம் தேவாலயம். இரண்டாவதாக சொல்லிட்டாங்க, அதுக்கு முடிச்சிடும் ஐயா, அடுத்த நேரம் கூப்பிடணும்ல. ஒருத்தர் தான் சொன்னார், சுருங்க பேசுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மீண்டும் அழைக்கப்படுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், நான் எனக்கு தெரிஞ்சு போல நினைச்சேன். அதனால அவங்க சொன்ன டைம்ல முடிச்சேன், யாராவது இருக்கிறது ஆகவே நாம் சரியான விடைக்குள்ளே முடிஞ்சு விடுவோம். இது ஒரு குறிப்பை, இன்னொரு சத்தியத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதே வசனத்தை பாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆலயம் என்பது ஒரு பரலோக தலப்பட்ட வீடு நமக்கு என்பதை சுட்டி காட்டுகிற ஒரு ஸ்தலம் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். எப்பனாலும் வரலாம் ஆலயத்திற்கு, எப்பனாலும் வந்து நாம் அவரை தொழுது கொள்ளலாம், அவரோடு பேசலாம், அவர் நம்மோடு பேசுவார், நம்மை ஆற்றுகிற தேற்றுகிற ஒரு ஸ்தலம். எப்படி உலக பிரகாரமாக ஒரு தகப்பன் வீடு நமக்கு அப்படி இருக்கிறதோ, அதை விட மேலான நிரந்தரமான ஒரு தகப்பன் வீடு தேவ ஆலயம் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். இரண்டாவதாக தேவசனம் நமக்கு சொல்கிறது, தேவ ஆலயம் மகிழ்ச்சியின் ஒரு இடம். அல்லேலூயா, மகிழ்ச்சியின் இடம். பழையப்பாட்டின் அன்னாள் அம்மாவை பார்த்து நீங்கள் கேட்கிறீர்களா, அந்த அன்னாள் அம்மா சொல்லுவாங்க, நான் ஆலயத்திற்கு போனேன் கண்ணீரோடு, ஆலயத்திற்கு போனேன் கண்ணீரோடு, என் கண்ணீரை நடக்க முடியவில்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்னை பார்த்து சொன்னாங்க, நீ மல்லடிங்க, என்னுடைய சொந்த காதுகளை கேட்கும்படி என்னை வேதனைப்படுத்தினார்கள். ஒரு நாளை ஒரு முடிவோடு நான் ஆலயத்திற்கு போனேன், ஆலயத்துல போய் என்னுடைய வேதனை எல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றி விட்டேன். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா, அன்னாளருக்கு பின்பு துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. அல்லேலூயா. அதற்கு பிறகு வாழ்க்கையில மகிழ்ச்சி, ஆலயம் என்பது ஒரு மகிழ்ச்சியின் ஒரு ஸ்தலம். ஆலயத்திற்கு நம்ம வரும்போது ஆலயத்திலே தேவனுடைய மகிழ்ச்சி நமக்கு கொடுக்கப்படுகிறது. மகிழ்ச்சியின் ஒரு ஸ்தலம். ஏசாயா அதைத்தான் சொல்கிறார். ஏசாயா 56 ஆம் அதிகாரம்
என்ன பிரசங்கத்தை ஒருவர் வாசிக்கலாம்? என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். நம்மை மகிழப்படுத்துகிற ஒரு இடம் தேவாலயம். நம்ம யோசிக்கிறோம், எனக்கு கிடைச்சது இதுதான், என் வாழ்க்கை இப்படித்தான். இன்றைக்கு காலையில சென்னையில் இருந்து எனக்கு ஒரு தொலைபேசியில அழைப்பு வந்தது. அவர்களுடைய அந்த குடும்பத்தின் இரண்டாவது மகளை குறித்து அந்த தாயார் கண்ணீரோடு பல காரியங்களை சொன்னார். அவள் இப்படி சுற்றி ஆகிறாயா, என் தலைவிதி இதுதான் அப்படின்னு நான் அவங்கிட்ட சொன்னேன். விதியெல்லாம் மாத்துற ஒரு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இருக்கிறார். நம்ம மக்கள் எல்லாம் நம்ம விதி நம்ம கையில இருக்குன்னு சில சொல்றான். நம்ம கையில இருக்கு, உங்க கையை காட்டுங்க. இந்த நேரத்தை இப்படியே போச்சுன்னா உங்க வாழ்க்கை இப்படி இருக்கும், உங்க வாழ்க்கை இப்படி அமையும். கைய பார்த்து சொல்றாங்க, சிலர் முகத்தை பார்த்து பேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இப்ப சமீபத்துல சிலர் உங்க கையெழுத்தை சொல்லுங்க, நாங்கள் உங்க தலையெழுத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் உங்க பேரை சொல்லுங்க, எஸ் அப்படின்னு ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கை இப்படி இருக்கும், வீணு ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கை இப்படி இருக்கும். உங்க பேரை சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை நாங்க சொல்றோம்னு சொல்றாங்க. ஆனா இதையெல்லாம் ஆளுகை செய்கிறேன், இவையெல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறேன் ஒரு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இந்த தேவாலயத்துல இருக்கிறார். உங்களை மகிழப்படுகிற ஆண்டவர் ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலிருந்தால ஒரு உதாரணத்தை அதை அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்த போது வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றியது. நிறைய வீடுகள்ல தீபம் வந்த உடனே என்ன போடுறோம், கிடக்கில நட்சத்திரத்தை கண்டு அவரை படித்து உள்ள வந்தவங்க சாஸ்திரிகள் நட்சத்திரம் இயேசுவின் வருகையை அறிவித்த ஒரு ஒரு உபகரணம் என்று சொல்றது. உலகத்தை அழுகை செய்த ஆண்டவர் எல்லாவற்றின் மீது மாளிகை உடையது. வாழ்க்கையின் மீது மாளிகை செய்த ஆலயத்திற்கு வரும்போது நம்மை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு. ஆவிகளை தான் சொல்கிறார், ஆயிரம் நாளை பார்க்கிறோம் அந்த பிரகாரங்களை செலவு செய்யும் ஒரு நாள் எனக்கு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அதை எதுவாக எடுத்துக்கொள்ள முடியாது, யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த மகிழ்ச்சி நிரந்தரமா, அந்த மகிழ்ச்சி நம்முடைய இருந்தது மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஒரு நல்ல செய்தி. பூமியில ஆலயத்திற்கு வரும்போதெல்லாம் நமக்கு ஒரு அப்பா வேண்டும். உலக பிரதான சொல் மகிழ்ச்சியாக நன்மை பெறுகிற ஒரு இடம் ஆலயம். ஒரு அப்பா வீடு ஒரு மகிழ்ச்சியின் ஸ்தலம், நமக்கு நன்மையை பெறுகிற இடம் ஆலயம். நிறைய பேர் யோசிக்கிறார், இங்க போனா நன்மை கிடைக்கும், இங்க போனா இந்த அசுவாக இந்த ஊழியர்கள் போனா நமக்கு ஏதாவது மாற்றம் உண்டாகுமா, அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஏதோ சொல்லுது ஆலயம் நன்மை கொடுக்கிற இடம். அல்லேலூயா. லூக்கா 13:13 பாருங்க.
ஊர்க்காய் செய்துக்கொண்டு 13 அதிகாரத்திலே 18 வருஷமாய் தன்னுடைய வாழ்விலே பலவீனமான பிள்ளை குறிப்பார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 10 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 13:10 ஜபாலயத்திலே போதும் பண்ணி கொண்டிருந்தார். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டு ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் நேரில் பார்க்க முடியல. என்ன நடந்ததுலே குணியாக இருந்த 18 குணியாக இருந்த அம்மாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை வந்துச்சு, ஒரு நன்மை வந்தது. ஹல்லேலூயா. அப்போ சில 3 அதிகாரத்தில் பார்க்கிறோம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அப்போ சில 3 அதிகாரத்திலே பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு போகிறார்கள். குடும்பத்தில் ஒரு நன்மை இல்லை, ஒரு விருத்தி இல்லை, ஒரு மேம்பை இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை என்று அப்படிப்பட்ட இல்லை இல்லை என்று யாராவது வந்திருக்கீங்களா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை வைக்கிற நாள் இது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்கள்ல நம்ம எழுந்து நிற்போம்.